ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகுபா சைல்ஸ் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து நான் டெய்லி வந்து வாக்கிங் ஜாப்ஸோட அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில் இப்போ வந்து 166 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதில் உடனுக்குடன் வந்து நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் இதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்ட வேலை பத்திரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் நம்ம சேனல் நேம் ரகுபோத் சைடஸ் உலகம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு நமக்கு பிளாக் ஸ்பாட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நான் வந்து டெய்லி இருக்கக்கூடிய வாக்கிங் ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு வாட்டி நம்ம வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆர்கனைசேஷனே பார்த்திங்கன்னா அது அக்ஷயா அகாடமி சிபிஎஸ்சி ஸ்கூல். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் ஏரியாவில் தான் இருக்குது. ஜாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப், அதாவது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், கவுன்சிலர், டெலிகாலர், இந்த பொசிஷனுக்கு தான் இப்போ வேகன்சி போயிட்டுருக்கு. இந்த பதவிக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தேதி பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுருந்துருக்கணும். அனுபவம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வாக்கின் என்ட்ரி பார்த்திங்கன்னா 31 அக்டோபர் 2022. டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஈவினிங் 4:30 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ இதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் டவுட் வந்து நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரெசியூம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்டும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதான் இந்த காண்டாக்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ட்ரேடர்ஸ். ஜாப் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஐயர் பங்களாவில் தான் இந்த ஜாப் லொக்கேஷன் இருக்குது. ஜாப் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இந்த பதவிக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் தான், உங்களுக்கு அனுபவம் வந்து தேவையில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டூ வீலர் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்பர் கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய ரெசியூம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ கூப்பிட்ற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது பார்க்க போகிற ஆர்கனைசேஷனே பார்த்திங்கன்னா ஆச்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஜாப் லொக்கேஷனாக உசிலம்பட்டி, மதுரையில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி ஏரியாவில் தான் இப்போ இந்த ஜாப் லொக்கேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாப் பொசிஷன் என்ன, டீச்சர். என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ். இப்போ இதோட கல்வி தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஜி பிஜி டிகிரி முடித்தவங்க வந்து பிஎட் வந்து கண்டிப்பாக முடித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அனுபவம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம், ஆனால் பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுடைய ரெசியூம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து உங்கள் ரெசியூம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாலாவது பார்க்க போகிற ஆர்கனைசேஷனே பார்த்திங்கன்னா செல்வம் மோட்டார்ஸ். ஜாப் லொக்கேஷன் எங்கன்னா விருதுநகர். இப்போ இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர். கல்வி தேதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்டாக பார்க்கக்கூடிய ஜாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா இதே ஆர்கனைசேஷனில் மெக்கானிக். இப்போ இதோட கல்வி தேதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுபவம் கேட்குறாங்க. இப்போ இதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் டவுட் இருந்தால் நம்பர் கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து காண்டாக்ட் அட்ரஸ் இருக்குது. உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ற பட்சத்தில் இந்த அட்ரஸில் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க முழுக்க வாக் இன் இன்டர்வியூ. அதனால் நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனால் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்டுங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து மோஸ்ட்லி நீங்கள் இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.